ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுட போகிறேன். அதான் இந்த காஸ்ட்யூம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வேர்க்காமல் இருக்கிறதுக்காக. சரி வாங்க, முறுக்கு எப்படி சுடுறதுன்னு எங்கள் அம்மாட்ட கேட்போம். முறுக்கு சுடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம். இப்போ தான் சின்ன இடமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நேரில் தான் சுடணும் முறுக்கு. நேரில் தான் போய் வந்து ஒரு ஸ்டவ் வாங்கிட்டு வந்தோம். எங்கே ஸ்டவ் தான், இந்த ஸ்டவ் தான் நேற்று வாங்கிட்டு வந்தோம் முறுக்கு சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துலதான் முறுக்கு சுடணும், அதனால ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல ஸ்டவ் வச்சுட்டு டைனிங் டேபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட தள்ளி வச்சுக்கலாம். அப்படிதான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் முன்ன பேக்கில் போகணும். போதும் போதும், பாத்ரூமுக்கு போகிற மாதிரி வெய்யி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு சலிக்கணும் ஃபஸ்ட்டு. மாவு சலிச்சதுக்கப்புறம் தான் வந்து அதில் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். மாவு வந்து இப்போ சலிக்க போகிறாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மாவு யார் சலிக்க போகிறா? தீபாவளிக்கு வந்து முறுக்கு சுடுறது அப்புறம் வெடி வெடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் வந்து வெடி வெடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போலாம் நான் வெடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. முறுக்கு பலகாரம் அப்புறம் தேட்டருக்கு போகிறது தான் இப்போ எனக்கு பிடிக்குது. அதாவது நீங்கள் முறுக்கு சுடுறாங்களா, அதனால் நானும் கொஞ்சம் உட்காந்து ஹெல்ப் பண்ணலாம் முறுக்கு சுடுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இன்னைக்கு என்னென்ன விதம் செய்ய போகிறாங்க எங்கள் அம்மாட்ட தான் கேட்கணும். முறுக்கு அப்புறம் அதிர்சம் செய்கிறேனாங்க. அப்புறம் என்ன மீதி முறுக்கும் அதிர்சம் மட்டும் தான் செய்யறாங்க. சரி வாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அவங்க ஏ ஃபஸ்ட்டு வந்து இப்போ மாவு சலிக்க போகிறோம். மாவு சலிச்சுட்டு நல்லா ஃபைனாக சலிச்சா தான் வந்து முறுக்கு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த நர நரன் இருக்காது. அதனால நம்ம மாவு சலிச்சிடுவோம். இல்லை அதில் அரைக்கும் போது மிஷினில் ஏதாச்சும் துப்பி இருந்தால் கூட அதில் சலிக்கும் போது வந்துடும். இங்கே பார்த்து சொல்லு. இல்லைன்னா அந்த கப்பி ஏதாச்சும் மாட்டி இருந்துச்சுன்னா அது என்ன கப்பி? அந்த மிஷினில் இருக்கிற ஒரு துப்பி. அதுப்பியா கப்பியா? கப்பின்னு தான் சொல்லுவாங்க, துப்பின்னு சொல்லுவாங்க, கப்பின்னு சொல்லுவாங்க. துப்பி கப்பி ரெண்டுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எது புரியுதோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ வந்து முறுக்கு புளியும் போது வெடிக்காது. இல்லைன்னா அந்த ஏதாவது கப்பி உள்ள எண்ணெயில் மாட்டுச்சுன்னா பட்டுன்னு வெடிச்சிடும். இப்போ நம்ம சலிச்சுட்டு போட்டோம்னா எண்ணெயில் புளியும் போது வெடிக்காது. சரி, வெடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சலிக்கிறோமா? நான் வந்து நல்லா நரநரன்னு நினச்சேன். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அது ஏதோ கப்பியோ துப்பியோ இருக்குமா, அது வந்து டப்புன்னு வெடிச்சிச்சுன்னா வச்சுன்னு ஒரு வழியாக முறுக்கு சுட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எப்படி சுடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். வாங்க சொல்லு. இந்த உலக்கு, இந்த உலக்கில் வந்து நாலு உலக்கு அரிசி மாவு, ஒரு உலக்கு பட்டு பொட்டுக்கடல மாவு, இதுதான் அளவு. அப்புறம் இந்த உலக்கு எந்த பொருள் எடுக்கிறோமோ அதில் நீங்கள் எந்த, நான் இந்த உலக்கு எடுத்துருக்குறேன், நீங்கள் உங்களுக்கு எந்த பொருள் கப்போ எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அதில் வந்து அரிசி மாவு நாலு, அதுக்கு ஒன்று பொட்டுக்கடல. நாலு இதுக்கு ஒரு இது பொட்டுக்கடல, பத்தலைனா திருப்பி எடுத்து போட்டுக்கியா? இல்லை அதுதான் அளவு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சி சுட்டா நல்லது. நாலு பொட்டை அரிசி முட்டை குடோன்லயே இருந்துருக்கலாங்கிற மாதிரி, பருத்தி முட்டை குடோன்லயே இருந்துருக்கலாங்கிற மாதிரி எங்க அம்மா பண்றாங்க. இந்த மாவுல வந்து நாலு எடுக்கிறாங்க வெள்ளை மாவுல, அதுக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து பொட்டுக்கடலை போடுறாங்க. நீங்க எந்த கப்புல எடுக்கிறீங்களோ அந்த கப்புல அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ திருப்பி இதில் நாலு எடுக்கணுமா? எள்ளு ஒரு கையா? எவ்வளோ? ரெண்டு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கணும். ஓமம் ஒரு ஸ்பூன், கட்டி பெருங்காயமும் உப்பும் கரைச்சி வச்சிருக்கிறேன். தண்ணி வந்து கட்டி பெருங்காயும் உப்பும் கரைச்சி, சுடுதண்ணி? கட்டி பெருங்காயம் சுடுதண்ணி இல்லை, பச்சை தண்ணி தான். கட்டி பெருங்காயமும் உப்பு இதில் கரைச்சி வச்சுக்கிறேன், ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா மாங்கு மாங்குன்னு புழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப டயர்டாயிட்டாங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, செய்ய செய்ய தான் கஷ்டமாயிருச்சு. முறுக்கு சுடுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம், தலையெல்லாம் கிருகிருங்குது. கொஞ்சம் நேரம் அந்த இதை பிசையிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, மாவெல்லாம் ஃபுல்லாக பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டவ்வை இதை மேலே இருக்குல்ல, அந்த ஸ்டவ் எடுத்து இந்த சிலிண்டரோட இப்போ கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுன்னு
அதை கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அதுல தண்ணி மட்டும் அசிக்கறோம். ஒரு வேளை முடிஞ்சிருச்சு. அடுப்பு செட் பண்ணியாச்சு. அப்படிதான் இந்த இதில் ஒரு சிலிண்டர் நம்ம செட் பண்ணிடுற அப்படிதான். நான் வந்து நேற்று என்ன பண்ணேன் தெரியுமா, நீங்கள் அடுப்பு வாங்கும்போது அங்கே வந்து நிறையா தில்லாலங்கடி வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இதில் சொல்கிறேன் பாருங்களேன், இந்த அடுப்புக்கு மேலே இருக்குல்ல இது வந்து ஒரு ரேட்டு வருது, இது வந்து ஒரு இந்த கீழே இருக்கிறது வந்து ஒரு ரேட்டு வருது, பர்னர் ஒரு ரேட்டு, கீழே இந்த ஃபுனல் மாதிரி இருக்குது பாருங்கள், இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன், இதில் தெரியும் பாருங்க, இந்த ஃபுனல் மாதிரி இருக்குல்ல இந்த இது வந்து ஒரு ரேட்டு வருது, அப்புறம் இந்த டியூப் ஒரு ரேட்டு வருது. ஆக்சுவலாக இதில் வந்து நம்மளுக்கு குவாலிட்டி மாறுது, மூணு விதமான குவாலிட்டி சொல்கிறாங்க. அந்த பர்னர் வந்து லோ குவாலிட்டியாக போட்டுருவாங்க, இந்த பர்னர் வந்து நம்மளுக்கு லோ குவாலிட்டியாக போட்டுருவாங்க, அதே மாதிரி இந்த ஃபுனல் மாதிரி இருக்குல்ல இதுவும் லோ குவாலிட்டியாக போட்டுருவாங்க, அப்புறம் இந்த டியூப் லோ குவாலிட்டியாக போட்டாங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாயிரும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இருக்கிறதுலே ஹை குவாலிட்டியாக கேளுங்க, ஹை குவாலிட்டியாக கேட்டு எல்லாத்தையும் ஹை குவாலிட்டியாக பிரிச்சுடுங்க, பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரம் பேசுங்க. எடுத்தோடனே நீங்கள் பேரம் பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்க வந்து குவாலிட்டியை மாற்றி போட்டு உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி எது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நான் கேட்டு ஃபஸ்ட்டு ஒன்றொன்றா பிரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு இதில் ரேட்டு நீங்கள் வந்து கன்சன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்படி தான் வந்து நான் அந்த ஸ்டவ் வாங்கணும். நீங்களும் அந்த ஸ்டவ் வாங்கும்போது இதே மாதிரி வாங்க. இது வந்து நல்லா ஒரு 9 கிலோ இரும்பு, அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எண்ணெய் சட்டி வைக்கிறனால ஸ்ட்ராங்கான இரும்பாக வாங்க சொல்லி தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வாங்கினேன். ஓகே, இப்போ வந்து மங்களகரமாக மாவு வைக்கணும். மங்களகரமாக பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியுதான் பாரு. ஆ, மூளையில் வையு. இங்கேயா? ஆ, இங்கேயா? ஆமாம், அது மேலே. ஆ, அது மேலே வையா. சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ இதில் கேமராவில் தெரியுதான் பாரு. தெரியுதுரா பிள்ளையாரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இங்கே ரெகுலேட்டரை ஸ்டார்ட் பண்ணி. எண்ணெய் ஊத்துடா. அதெல்லாம் ஒன்றும் ஆடு இல்லை, ஒரு அட்டை வச்சுக்கலாம் விடு. முதல் என்ன காஞ்சானுக்கு மேலே கையை வச்சுப்பாரு. ஆ, கையை உள்ளே விட்டுறக்கூடாது. கையை மேலே வச்சுப்பாரு. ஆவி அடிக்குதா புளி? சாம்பார் தான் சரி சரி தெரிக்குது. ஏ, கீழே நல்ல கீழே. ஆ, அப்படி வை. ஆ, கையை சுட்டுக்காத. அந்த பையன் எப்படி புழிஞ்சான் பார்த்தியல்ல? அவ்வளோதான் 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 எடு போதும். ஆ, ஒரு வழியா முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் அவ்வளோதான் வந்துருக்கு முறுக்கு. இது முறுக்கான்னு கேட்காதீங்க, வேற வழி இல்லை, காரச்சேம்பர் சுட்டு எடுத்துட்டோம். ஏன்னா வந்து அடுத்தது வந்து அதிர்ஷ்டம். அது பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் அதிர்ஷ்டம் சுட ஆரம்பிச்சிட்டோம். தீபாவளிக்கு வந்து அதிர்ஷ்டம் தான். மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு வெளியில், லைட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் அரிசி காய போட்டிருக்கோம் கொஞ்சம், இது வந்து நாளைக்கு முறுக்கு சுடுறதுக்கு. மழை பெஞ்சனால கொஞ்சம் வந்து எங்களுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு, கொஞ்சம் இதமாக இருக்குது ஹீட்டுக்கு. சரி, இப்போ அரிசி சுட ஆரம்பிக்கப்போம். வந்து அடுப்பை பற்ற வைக்கிறோம். 1 கிலோ அரிசி போட்டிருக்கிறேன், பச்சை அரிசி. ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் அடித்து பொடி பண்ணிட்டேன். மூஞ்ச காட்டாத பொடி பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டு 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கிறேன். பாகு வச்சு பாகு வச்சு காய்ச்சி 3 நாளைக்கு முன்னாடி கிண்டி வச்சுட்டேன். இதான் இப்போ அதிரசம் போட போகிறோம். 3 நாளைக்கு முன்னாடி கிண்டிட்டேன். 3 நாள் வச்சுருந்தேன். 3 நாள் ஏன் வைக்கணும்? 3 நாள் வச்சா தான் மாவு இறுகி வரும். சரி, நாங்கள் இப்போ போடுவோம். முத ஒரு அதிர்ஷ்டம். எங்கள் அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் மெனக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு போட்டோம். அதான் இப்போ வந்து பாக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்று வந்து குலோப்ஜாம் நல்லா வெடிக்காமல் உருண்டையாக அழகாக வந்துடும். குலோப்ஜாம் வந்து குளிப்பாடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் ரெடியாக இருக்குது. குலோப்ஜாம் பார்க்கவே செம்மையாக இருக்குது.
ஊறணுமா? எவ்வளோ நாள் ஊறணும்? ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறணும். ரெண்டு நாள் ஊறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் செம்மையாக இருக்கு. சரி, அடுத்ததாக வந்து பூந்தி செய்கிறதுக்காக வந்து கடலை மாவு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என் தெரியும் கடலை மாவு இருக்குது, இதை வந்து அரைச்சி ரெடி பண்ண வேண்டியதான். சரி, வந்து பூந்தி போட போகிறோம். நிறைஞ்சு போச்சு அதுக்கு அப்படியே அந்த சட்டியை காமிங்க. அது மேல மேல போடுறப்ப ஒரு கரண்டி ஊத்தி போடு போதும். அப்படியே அதுக்குள்ளேயுமா கரண்டி வச்சால பாய்.